గరుడ గమన తవ చరణ కమల మిహ మనసిల సతు మమ నిత్యం గరుడ గమన తవ చరణ కమల మిహ మనసిల సతు మమ నిత్యం రామ్ రామ్ వెల్కమ్ టు భోజనాలయ తమిళ్ ఇనికి మనం భోజనాలయాల ఎన్న రెసిపీ పాక పోరోనా పచ్చ పైరు గ్రీన్ మూంగ్ దాల్ அதாவது ஸ்ப்ரவுட்டட் பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் வச்சு சூப்பராக ஒரு தோசை பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை பயிறு அதாவது முளைவிட்ட பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்டட் கிரீன் மூங் தால் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு 200 கிராம் இருக்கிற மாதிரி பச்சை பயிறு, முழு பச்சை பயிறு இருக்கு பாருங்க. இதை ஒரு 12-13 hours அதாவது ஓவர் நைட் கூட நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஊறணும், அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் பண்ண முடியும். நான் வந்து ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவு இருக்கிற மாதிரி பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை நான் 12-13 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற போட்டு ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு நல்ல தண்ணியில் தான் ஊற போடணும். அப்போ தான் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வடிய விட்டுட்டு ஒரு துணியில் முடிச்சு கட்டி ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப நிழலும் இல்லாமல் ஒரு காத்தோட்டமான இடத்துல முடிச்சு கட்டி வச்சிடணும். இப்போ நம்ம இன்றைக்கி நைட்டு ஊற போட்டிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு காலம்பரை இதை எடுத்து துணியில் கட்டி அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி முடிச்சு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியை வடிய விட்டுட்டு அது இன்றைக்கி ஈவினிங் அல்லது நைட்டு பார்த்தீங்கன்னா இது சூப்பராக வந்து முளை வந்திருக்கும். அதுவும் இந்த மழைக்கால சீசனுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராகவே வரும். இது பாருங்கோ, நான் நேற்றுக்கு நைட்டு ஊற போட்டுட்டு இன்றைக்கி கார்த்தால் கட்டி வச்சேன். இப்போது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேன். நான் ஏன்னா நைட் டின்னருக்கு பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு எடுத்து பார்க்கும்பொழுது கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கார்த்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு பெருசாக சூப்பராக முளை வந்திருக்குன்னு. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம சாப்பிட்டோம், இதில் எது பண்ணி சாப்பிட்டோம்னாலும் நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கான வயிற்றில் அதாவது நம்ம சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். அதாவது வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதிகமாக நம்ம சாப்பிடாமல் ஒரு 2 சாப்பிட்டோம்னாலே வயிறு நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதுவும் முளைப்பயிறு சாப்பிடும்பொழுது நமக்கு இது வந்து ரொம்பவே இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இதில் வந்து பிளட் சுகர் லெவல்ஸை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவா கூட இந்த பச்சை பயிறு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம வந்து சுண்டல் பண்ணியோ இல்லை சாலட் பண்ணியோ எது வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். வெல்லம் போட்டு சாப்பிட்டோம் இல்லை கருப்பட்டி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் ஸ்வீட் சுண்டல் மாதிரி ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இதில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் இதை வச்சு தோசை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த நம்ம இந்த 200 கிராம் ஊற போட்டு முளை விட்டு எடுத்து வச்ச இந்த பயிறு இப்போ இந்த பவுல் அளவு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவு வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதாவது ஒரு சின்ன கப்பால் இது 4 கப்பு வருதுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சின்ன கப்பால் 1 கப்பு பச்சை அரிசி, ஒரே 1 கப்பு அதாவது 4:1 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 4 கப்பு பச்சை பயிருக்கு 1 கப்பு பச்சை அரிசி. அதையும் நான் களைஞ்சிட்டு ஒரு 2 hours ஊற போட்டு வச்சுருக்கேன். பாருங்க, இதுக்கு அரைக்கிறதுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாய், எனக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும் அதனால் நான் காஞ்ச மிளகாய் 7 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, ஜீரகம், கல்லுப்பு. ஜீரகம் எதுக்கு நம்ம போடுறோம் இஞ்சி ஜீரகம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஈஸியாக ஜீரணம் பண்ணுறதுக்காக இந்த ஜீரகமும் இஞ்சியும் எடுத்துருக்கோம். அப்புறம் அரைக்கிறதுக்கு கல்லுப்பு, பெருங்காயம் வாசனைக்கு டேஸ்ட்டுக்கு, ஜீரணத்துக்கு பெருங்காயம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைஸை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஊற வச்சிருந்த ரைஸ் ஃபுல்லாக இந்த மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுலேயே இந்த வரமிளகாய், இஞ்சி, ஜீரகம், இந்த கல்லுப்பு எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் இதே ஜாரில் இந்த ஊற வச்ச முளைப்பயிரையும் நம்ம அரைச்சி, இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன் இந்த கப்பு. இது வந்து வேண்டாம் நமக்கு, இந்த இது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டுட்டு மொத்தமாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ இந்த அரிசியும் பச்சை பயிரையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
நல்லாவே நைஸா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா mix பண்ணிக்கணும் mix பண்றதுக்கு முன்னாடி நான் அரைக்கும் பொழுது பெருங்காயம் சேர்க்கல சோ இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துணும் அப்படினா கொஞ்சம் நல்லா அட வாக்கும் பொழுது நல்லா கலர்ஃபுல்லா வரும் சோ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த பதத்துக்கு mix பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியும் இல்லாம ரொம்ப நைஸா இல்லாம ஓரளவுக்கு ஒரு கால் டம்ளர் மட்டும் வேணா தண்ணி சேர்த்துக்கலாம் சோ இப்போ இது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு half an hour மூடி வச்சிரப் போறோம் அதுக்கு அப்புறமா நம்ம அட வாத்து நான் காமிக்கிறேன் சோ சப்போஸ் நமக்கு இல்ல கறிவேப்பிலை கொத்தமல்லி வேணா போட்டுக்கலாம் நான் கொஞ்சமா அது மட்டும் சேர்க்கிறேன் வேண்டானா விட்டுலாம் அது வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் கொஞ்சமா பிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இத மூடி வச்சிரலாம் வாக்கும் பொழுது நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம இது மூடி வச்சிருந்தோம் இல்லையா மாவு ஒரு half an hour ஆயிடுது இது பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஊத்தி வாக்குற கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சு வச்சிட்டு இருக்கோம் சோ இந்த போட்டிருந்த இந்த உப்பு காரம்னா நல்லா mix ஆகி half an hour ஊறிட்டு இருந்தது இனிமே நம்ம இப்போ வாக்க போறோம் வாக்குறதுக்கு நான் ஆல்ரெடி கல்ல காய விட்டுருக்கேன் இல்ல எண்ணெயும் தடவிட்டு இருக்கேன் அஸ் யூஷுவல் நம்ம தோசை அடை இதெல்லாம் வாப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் வாக்குறது இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் வேணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் வேணால் நெய் சேர்த்துக்கலாம் அவளோட இஷ்டம்தான் எண்ணெய் சேர்த்து இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சம் எண்ணெய்யும் கம்மியாக செலவாகும் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வெந்துருது ஃபஸ்ட்டு ஒரு 1-2 நமக்கு வாக்குறது எடுத்து திருப்புறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாக்க வாக்க நல்லா சூப்பராகவே வரும் இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வெந்திருக்கு நம்ம மெல்லிசாக வாத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கனமாக வாக்குறத விட எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இப்போ நான் இன்னொன்று வாத்துக்கலாம் நம்ம பச்சரிசி போட்டாதான் இது இழுக்க வரும் வெறும் பச்சை பயிரில் நம்ம இது பண்ண முடியாது அதனால இது நல்லா சேர்றதுக்காக தான் நம்ம பச்சரிசி சேர்க்கிறோம் மூடி வைக்காமே நம்ம வாக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் மூடியும் வச்சுக்கலாம் பாருங்க சூப்பரா பட்டு பட்டா வாக்க வருது நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரா வரும் சூப்பரான பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தண்ணியாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் இதுக்கு வெண்ணெய் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே சமயம் ஹெல்த்தி ரெசிபி ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவா இருக்குது எல்லாருமே ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கணும்னு நினைக்கிறவா ப்ரோட்டீன் எடுத்துக்கிறவா இந்த மாதிரி ஒரு தோசை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ ரொம்ப ஈஸி டேஸ்டி ஹெல்த்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ராம் ராம்